ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் பாசி பருப்பை வச்சு முறுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து முறுக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஒரே மாவு தான், ஆனால் டிசைன் மட்டும் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். நான் நார்மலாக நம்ம செய்கிற மாதிரியும் அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓமப்படியை விட அடுத்த லெவலில் மொத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அச்சில் போட்டு நான் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது, சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்குது. இப்போ வாங்க பாசிப்பருப்பு முறுக்கு வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பையும் அரிசி மாவையும் அளந்து சேர்க்கும் போது கரெக்டாக நமக்கு முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸோ இல்லை கப்போ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா நான் எவ்வளோ அரிசி மாவை சொல்கிறேன்னா அதே அளவுக்கு அரிசி மாவையும் நீங்கள் சேர்த்துக்கும் போது கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவிட்டு பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சு வரணும், நல்லா குழஞ்சு மசிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 இல்லை 5 விசில் விட்டு எடுத்தால் நல்லா பருப்பு வந்து வெந்து வந்துடும். பாசிப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி வந்து நான் 3 கப் சேர்த்துருந்தேன், கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். நீங்கள் 4 கப் கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து சேர்க்காதீங்க. பாசிப்பருப்பு எடுக்கிற அதே கப்பில் 4 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா சூடானதும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த கப்பில் அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நல்லா அரிசி மாவை இந்த மாதிரி கோபுரமாக அளந்து சேர்க்கும்போது ஒரு கப்பில் மாவு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பிடிக்கும். மொத்தமாக நான் வந்து இப்போ 800 கிராம் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கையில் போட்டு இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் காரத்துக்காக வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அப்படி இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சூடு ஆறினதுமே மிக்சியில் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். ஒரு முறை இந்த மசால் ஒரு முறை இது எல்லாத்தையும் அரிசி மாவோட சேர்த்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடான எண்ணெயை ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இந்த விழுதோடு சேர்த்து மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்குக்கு மாவு வந்து நான் பிசைஞ்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக உள்ளே போகணும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ கரெக்டாக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இவ்வளோ மாவு இருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் முறுக்குழலை போடுறதுக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்த மாவை வந்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டு நல்லா உருளியாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முறுக்குழலை போடணும். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஈர துணி வந்து போட்டுக்கோங்க, வெள்ளை துணி வந்து போட்டுக்கோங்க, மாவு வந்து காயாமல் இருக்கும். முறுக்குழலை எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிசைன் வந்து ஓமப்பொடியை விட கொஞ்சம் அடுத்த சைஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த முறுக்குழாவில் வந்து இந்த டிசைன் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த முறுக்குழா எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால கோவை ஸ்டீல் ஹவுஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு கணபதியில் இருக்குது, அங்கே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். எல்லா கடையிலையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திர கடையில் இந்த மாதிரி பித்தளையிலையும் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த கரண்டி பின்னாடி கொஞ்சம் எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுட்டு இதுக்கு மேலே முறுக்கு வந்து பிழிஞ்சிக்கலாம். இந்த ஓரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ சுற்றி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து போட்டுக்கலாம். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மாவு சேர்க்கும் போது எந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருந்தது இப்போ அந்த கொதியெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம், முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக பாசிப்பருப்பை வச்சு நம்ம முறுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு.
ஏற்கனவே நம்ம சேனல்ல பொட்டுக்கடலை முறுக்கு, அவல் முறுக்கு, உளுந்து முறுக்கு எல்லாமே போட்டிருக்கோம். அந்த முறுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் நீங்கள் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நான் வந்து பண்ணியிருக்கேன், ஒரே மாவு தான், ஆனால் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாற்றியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. முள்ளு முறுக்கு மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் பாசி பருப்பு முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.